மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என் கையில் முதலமைச்சர் என்ற பொறுப்பு வந்து 33 மாதங்கள் ஆகிறது. இவை முன்னேற்ற மாதங்கள், சாதனை மாதங்கள். இந்தியாவின் பொருளாதாரத்துக்கு 9 விழுக்காடு பங்கை தருகிறது தமிழ்நாட்டின் பொருளாதார வளம். இது திராவிட மாடல் ஆட்சியின் முதல் சாதனை. இந்தியாவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி GDP அளவில் தமிழ்நாடு 2வது இடத்தில் இருக்கிறது. இது 2வது சாதனை. ஒட்டுமொத்த இந்தியாவின் வளர்ச்சி 7.24 விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டின் வளர்ச்சியானது 8.19 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. இது 3வது சாதனை. இந்திய அளவில் பணவீக்கமானது 6.65 விழுக்காடாக இருக்கும்போது தமிழ்நாட்டில் அது 5.97 விழுக்காடாக குறைந்துள்ளது. இது 4வது சாதனை. ஏற்றுமதி தயார் நிலை குறியீட்டில் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது. இது 5வது சாதனை. மின்னணு பொருட்கள் ஏற்றுமதியில் முதலிடம் இருக்கிறது. இது 6வது சாதனை. தொழில் முதலீட்டுக்கு உகந்த மாநிலமாக 14வது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை 3வது இடத்திற்கு உயர்த்தி உள்ளோம். இது 7வது சாதனை. கல்வியில் 2வது இடத்திற்கு தமிழ்நாட்டை உயர்த்தியது இந்த ஆட்சியின் 8வது சாதனை. புத்தாக்க தொழில்கள் வரிசையில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருப்பது 9வது சாதனை. இளைஞர்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், விளிம்பு நிலை மக்கள், ஒடுக்கப்பட்டோர் ஆகியோர் அனைவரும் மகிழ்ச்சி அடைந்து தங்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்து வருவதாக சொல்ல தொடங்கியிருப்பதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் 10வது சாதனை. இந்த 10 மட்டுமல்ல, இந்தியாவின் தென் மூலையில் ஒரு ஆட்சி நடக்கிறது. அதன் திட்டங்களை தெரிந்து வந்து நம் மாநிலத்தில் செயல்படுத்துங்கள் என்று பல்வேறு மாநிலங்களைச் சார்ந்த அமைச்சர்களும் அதிகாரிகளும் இங்கு வந்து பார்த்து செல்வதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் வரலாற்று சாதனை. இப்படி இன்று முழுவதும் என்னால் பட்டியலிட்டுக் கொண்டே இருக்க முடியும், ஆனால் நேரம் போதாது. இந்த சாதனைகளுக்கெல்லாம் மகுடம் சூட்டுவது போல் ஒரு சாதனை இருக்கிறது. அதுதான் மிக மிக முக்கியமானது. நமது ஆட்சியில் தமிழ்நாடு அனைத்து வகையிலும் வளர்ந்து வருவதை பார்த்து நம் இன எதிரிகளுக்கு பொறாமையும் கோபமும் வருகிறது அல்லவா? அதுதான் திராவிட மாடல் ஆட்சியின் மாபெரும் சாதனை என்பதை பெருமையுடன் இந்த அவையில் பதிவு செய்ய விரும்புகிறேன்.